ஓம் ஸ்ரீம் தத்பருட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 20/2/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. 7:46 பின்பு துவிதியை. நட்சத்திரம் மகம். 9:25 பின்பு பூரம். நல்ல நேரம் 9:30 10:30 வரை. 3:00-4:00. ராகு காலம் 12:00-1:30 வரை. யமகண்டம் 7:30-9:00 வரை. குளிகை காலம் 10:30-12:00 வரை. இன்றைய சந்திராசம நட்சத்திரம் அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழ தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் உபஜெய லாபஸ்தானத்தில் புதாத்திய யோகமும் இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்திலே மாந்தி பகவானும் இருக்கிறதால தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KH. ரசிப்புத்தன்மையும் சிறப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும் அதிகமாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மகாதேவியை வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. தனித்துவத்தை தவறவிடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய சத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். நல் உத்தியோகமாகவும் உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த உத்தியோகமாகவும் அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்தோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மங்கள இசையை மனதார கேட்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CK. மண்ணையும் பெண்ணையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். பண வரவு மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அரவணைப்பும் அந்யூன்யமும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இஷ்ட தெய்வ திருநாமத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சமலை பாலமுருகர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. கௌரவ வாழ்க்கையும் கடனில்லா வாழ்க்கையையும் நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன ஊக்கமும் உற்சாகமும் அதிகரிக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ள பாக்கியவான்கள் உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை உணர முடியும்.
அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தாயாரின் ஆலோசனையை தட்டாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயித்தமலை வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இல்லம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LO. அழகான தோற்றத்தையும் ஆடம்பர வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை சேர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். நடனம், நாட்டியம், சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சன்மானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான வாய்ப்புகளும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன ஊக்கமும் உற்சாகமும் மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேறு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PS. முன் கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகம் இல்லாத பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த நற்காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். பெண்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் அதிகமாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் அதற்கான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே கடந்த காலங்களில் இருந்த வாகன கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JH. வலிமையான செயல்களை கூட எளிமையாக செய்து காட்டக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வித்துறையில் கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். மாணவிகளுக்கு மன உற்சாகம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY.
எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அழகான வகையில் அற்புதமான வகையில் அதிகாரமான வகையில் தனவரவு அதிகரிக்கும். உங்களுடைய சொல் பேச்சு மூலமாகவே மிகப்பெரிய காரியங்களை வென்று காட்டக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமி தேவியாகிய பூமாதேவி. அதிர்ஷ்டையின் 2 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LF. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம். இந்த மந்திரத்தை எந்த நாளும் உபயோகிக்கலாம். எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து அதாவது உச்சரிக்கலாம். உச்சரிக்க முடியாதவங்க இந்த மந்திரத்தை யூடியூப்பில் உச்சரிக்க வச்சு மந்திரம் உச்சரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா உங்களுக்குன்னு பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்ட செல்வ யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே அனுதினமும் ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் மோஷதாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் மோஷதாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வியாபாரம் சிறக்க என்ன வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த வியாபாரத்தில் உங்களால் ஜொலிக்க முடியாமல் இருந்தால் கூட உங்களுக்கு பின்னாடி ஆரம்பித்த ஒரு சில பேர் அதே வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் அடிமனதில் ஒரு ஆதங்கம் அல்லது ஏக்கம் நிச்சயமாகவே இருக்கும். அந்த ஆதங்கங்களும் ஏக்கங்களும் தவிர்த்து மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான பண வரவுகளை சந்திக்கணும், வியாபாரத்தில் வெற்றி கொடியை எட்டி பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை நேரம் மாலை நேரத்தில் லட்சுமி பூஜை, அதாவது அகல்விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கு ஏற்றி வச்சு அதில் காமாட்சி அம்மனுக்கு காமாட்சி அம்மன் தீபம் சொல்லும் இல்லையா, காமாட்சி அம்மன் விளக்கும் ஏற்றி வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி 1 ரூபா காயின்ஸ் 9 வைத்து அந்த 1 ரூபா காயின்ஸ் வைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அடியில் நவதானியம் வைத்து மேலே 9 ரூபா காயின்ஸ் 9 வைத்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிரார்த்தனையை அனுதினமும் செய்வது நல்லது. அனுதினமும் கடைபிடிக்க முடியாதவர்கள் வியாபார ஸ்தலத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் கண்டிப்பாக செய்வது நல்லது. முடிந்தால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் விடுமுறையாக இருந்தால் கூட இந்த நவதானியமும் 9 1 ரூபா காயின்ஸும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு இளநீரும் வைத்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வியாபாரத் துறையில் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, சிக்கனம் என்பது ஒருவர் பணத்தை எவ்வளவு சிக்கனமாக செலவு செய்கிறார் அப்படிங்கிறதுல மட்டும் கிடையாதுங்க, எந்த விஷயத்துக்காக அந்த பணத்தை உபயோகப்படுத்துகிறார் அப்படிங்கிற விஷயத்திலும் சிக்கனம் அப்படிங்கிறது எக்கணமும் நிறைந்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.